அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு 6/7/2023. ஜஸ்ட் நோ நான் நம்ம முன்னாள் பிஜேபி தமிழ்நாடு தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் NBA 24/7 அப்படின்ற யூடியூப் சேனலில் ஒரு 9 hours பேக் அவர் பேசி ஒரு விஷயத்தை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. டீமாக பின்னாடி பிஜேபி கரை வச்சு அவர் ஒரு மாஸ் ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு ப்ரெஸ் மீடியாவுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அவர் க்ளோஸ் பண்ணும்போது எப்படி முடிக்கிறாரு, நல்லா இருக்கிற சீஃப் மினிஸ்டரை எம்கே ஸ்டாலினை நீங்களாக சீண்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடாதீங்க. இதே வந்து இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. அது எதை மீன் பண்ணுறாருனாக்கா சிறைக்கு போகிறத சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி சிறைக்கு போனப்போ எம்கே ஸ்டாலினுக்கும் எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து போய் பார்த்தாங்க. ஆனால் நீங்களே சிறைக்கு போயிட்டீங்கன்னாக்கா தலையே உள்ளே போயிடுச்சுன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க பயந்துக்குன்னு அப்படின்றத அவர் மீன் பண்ணாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது தப்பாக கூட இருக்கலாம், அவர் என்ன மீன் பண்ணாருன்றது அவருக்கு தான் தெரியும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி அதை மீன் பண்ணலாம். அதாவது நீங்கள் சிறைக்கு போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாக்கா உங்களை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது அது அந்த அர்த்தத்துலேயும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைதவே நான் இன்றைக்கி நான் இவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் அவர் பேசுகிறத பார்க்கும்பொழுது இவர் நமக்கு கவர்னராக இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க, இள கணேசனுக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க, இன்னும் முன்னாள் தமிழ்நாடு பிஜேபி லீடர்ஸு. இவர் ஹெச் ராஜா எவ்வளோ அற்புதமான தலைவர், எவ்வளோ வீர காரசாரமாக பேசுவார். அவர் ஹெச் ராஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டாக்கா அவ்வளோ காண்ட் அவர் மேலே போட்டு தாக்குறாருல்ல. அவரும் பீகாரி தான் போல இருக்க, இவர் ஆர் என் ரவியும் பீகாரி தான் போல இருக்க, அதனால் அந்த அந்த அஃபினிட்டியும் இருக்குது போல இருக்குது ஆர் என் ரவி மேலே இவர் நம்ம ஹெச் ராஜா அவர்களுக்கு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஹெச் ராஜா அவர்களுடைய பாணியும் அவருடைய பேச்சும் அவர் ஸ்டைலும் அவர் போல்ட்னஸும். அவர் பிராமின்னு சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ அவர் பிராமின் மாதிரி தெரியல. ஏன்னா பிராமின்ஸ் பொதுவாக ரொம்ப பொடி வச்சு நடந்துக்குவாங்க, இன்னும் சொல்லப்போனால் வெளியே தெரியாமல் நடந்துக்குவாங்க. எதிர்க்கிறது கூட நேராக எதிர்க்கவே மாட்டாங்க, மறைமுகமாக எதிர்க்கிறது கூட தெரியாத மாதிரி எதிர்ப்பாங்க. அது மாதிரி சாமர்த்தியசாலிங்க தான் பிராமின்ஸு. பொதுவாக ஜாதி நான் வந்து ஏற்றுக்கொள்ளதில்லை, ஆனால் ஜாதி அந்த புத்தி குளம் அந்த ஆச்சாரம்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அப்படி வச்சு பார்த்தா பிராமணர்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்குன்னா அந்த புத்தி வந்து இவருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் பட்டவர்த்தமாக பேசி எல்லாத்தையும் பகையை இழுத்துக்கிறாரு. பிராமின்ஸ் பொதுவாக யாரும் பகைவர் ஆக்கிக்க மாட்டாங்க. இவர் என்ன பகைவர் ஆக்கிக்கிறார் எல்லோரும், இவர் எஸ்வி சேகர்லாம். ஆகவே இந்த பார்ப்பனர்களுக்கு நான் சப்போர்ட்டு. ஜாதி இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும், ஜாதி உண்மை கிடையாது. இருந்தாலும் இவர்கள் பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களை எனக்கு பிடிக்கும் இந்த சில பேரை. அதில் எஸ்வி சேகர் கூட அவ்வளோ தைரியசாலி இல்லை நான் சொல்லுவேன், ஹெச் ராஜா தான் தைரியசாலி, போல்டு பர்சன். அதுவே நான் இதை இந்த வீடியோ வந்து நான் ஜேபி இது சாரி பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புவேன், ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுக்கும் அனுப்புவேன். ஆகவே திரு ஹெச் ராஜா அவர்களை வந்து தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று, அதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்திய பாஜக தலைவர்களையும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் ஹெச் ராஜா வந்து அரசியல்லேருந்து விலகிறான்னு சொல்லிட்டார் அவர் ஏற்கனவே இல்லையா. நான் வந்து வாக்கு அரசியல், அதாவது எலெக்ஷனீரிங்க்கு வரமாட்டேன், எலெக்ஷனீரிங்க்கு வருவேன் ஆனால் எலெக்ஷனில் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும், கவர்னராக அவர் தமிழ்நாட்டில் போடணும், அதுவும் ஸ்டாலின் இருக்கும் போதே போடணும். ஸ்டாலின் அவரை தூக்கி ஜெயிலில் போகிறத நான் பார்க்கணும், வீட்டுக்கு அனுப்பினா பார்த்தாது. எப்படி வந்து ஆர் என் ரவி வந்து அண்ணாமலையும் ஆர் என் ரவியும் சேர்ந்து செந்தில் பாலாஜி உள்ளே போகிற வரைக்கும் விட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம அண்ணாமலையும் ஹெச் ராஜாவும் சேர்ந்து எம்கே ஸ்டாலினையும் உதயநிதியையும் சபரீசனையும் செந்தில் பாலாஜி மாதிரி ஜெயிலுக்குள்ளேயோ அல்லது ஓடி போய் ஆஸ்பத்திரியில் ஒழிஞ்சிக்கிற மாதிரியோ பண்ணிட்டாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா ஊழல்வாதிகள் வந்து இவ்வளோ வெள்ளையன் சொல்லியமாக தலகணமாக தெரியக்கூடாது, இல்லை மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கக்கூட. எம்கே ஸ்டாலின் என்ன என்ன நான் என்ன பிடிக்கல
யோக்கியன்றதால முடியல. இவன் மே 7ஆம் தேதி பதவி ஏற்றான், 24ஆம் தேதி இதுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணோம். இவனுக்கு நான் என்ன பண்ணேன், 20ஆம் தேதி ஜீவோ போட்டு 24ஆம் தேதி ரிலீவ் பண்ணுறான், என்ன அவனுக்கு என்ன பண்ணேன் நான் எம்கே ஸ்டாலின். அதனால் நீ ஜெயிலுக்கு போனோம், எம்கே ஸ்டாலின் ஜெயிலுக்கு போனோம், அவன் பிள்ளையும் ஜெயிலுக்கு போனோம். ஏன்னா இருக்கிறதுலே சோகம், புத்திர சோகம்னு புத்திர சோகம், பிள்ளைங்களுக்கு எதனா ஆனாக்க அப்பா அம்மாவால் தாங்க முடியாது. அதனால் உதயநிதி ஜெயிலுக்கு போகிறதையோ செத்து போகிறதையோ எம்கே ஸ்டாலின் பார்க்கணும். அதுதான் எனக்கு ஆசை, என் ஆசையை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அதில் அவன் நோகணும். அதே மாதிரி சபரீசனும் போகணும். ஏன்னா மகனுக்கு மருமகனுக்காக மகனுக்கு போட்டு நொந்தாளான்னுவாங்க. ஏன்னா மகனை விட எப்பவுமே மருமகனை தான் பிடிக்குமா, அவனை தான் மகனோட அதிகமாக நேசிப்பாங்களாம். அதனால் சபரீசனும் உள்ளே போகணும், சபரீசனும் செத்து போகணும். அப்போ அதை பார்த்து ஸ்டாலினும் அவன் சம்சாரம் துர்கா ஸ்டாலினும் அழணும். என்னை கஷ்டப்பட வச்ச இந்த குடும்பம் நாசமாக போகிறத நான் பார்த்து சந்தோஷப்படும். அதுக்கு ஹெச் ராஜா போன்ற தைரியசாலிகள், புத்திசாலிகள், மூளை வலு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் கவர்னராக, தமிழ்நாட்டின் கவர்னராக ஸ்டாலின் இருக்கும் பொழுதே வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், இதை பதிவு செய்கிறேன். அதுவே இந்த திரு அண்ணாமலை அவர்களும், நரேந்திர மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும், ஜேபி நட்டா அவர்களும், திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு அவருக்குரிய உதவி வந்து கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அதுக்கு வழங்கி அழகு செய்ய வேண்டும் அவருடைய அரசியல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஷிவ் ஓம்.